முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, முப்படை பயிற்சி மையத்தின் சார்பில் வரக்கூடிய காவலர் தேர்வுகளான எஸ்ஐ தேர்விற்கும் பிசி தேர்விற்கும் முப்படை பயிற்சி மையத்தில் எப்பொழுது வகுப்புகள் துவங்கப்பட போகிறது, அதை பத்தி தான் இந்த வீடியோ நான் வந்து கிளாரிட்டி கொடுக்க போறேன். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2022 வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தமிழக காவல்துறை சார்பில் இருந்து. ஸோ நிறைய விதமான யூடியூப் சேனல்ஸும் அதற்கான அறிவிப்புகளை கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்ஐக்கான காவல் அறிவிப்பு தான் முதலில் வெளிவரவிருப்பதாகவும் அதற்கு அடுத்துதான் பிசிக்கான அறிவிப்பு. ஸோ ஆக மொத்தம் அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பிசி வந்து ரிசல்ட் நெக்ஸ்ட் மந்த் டிக்ளேர் ஆயிடு, நெக்ஸ்ட் மந்த்ல இது இந்த மந்த் தான் நவம்பர் மந்த். ஸோ நவம்பர் மந்த் டிக்ளேர் ஆன உடனே அடுத்து அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் வந்து பிஆர்எஸ் ட்ரைனிங் போட்டோடனே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேட்ச்க்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எஸ்ஐ தேர்விற்கான அறிவிப்பும் வந்து வெளிவர காத்திருக்கு, ஏன்னா ஆல்ரெடி போனவங்க பிஆர்எஸ் போயிட்டாங்க. ஸோ நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வேகன்சிஸை நிரப்பணும், இதுதான் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய கட்டாயம். அதே நேரத்தில் டிஎன்யூஎஸ் சர்வீஸ் போர்டுக்கு இருக்கக்கூடிய கட்டாயம் அதுதான். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போது நம்ம தான் படிக்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எங்களுக்கு எங்கள் அகாடமி சார்பில் எப்போ பேச ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி முடிஞ்ச உடனே. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்க. ஸோ தீபாவளியை கேர்ஃபுல்லாக கொண்டாடுங்க. அதுவும் முதல்ல ஃபிசிக்கல் முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சரத்தை கையில் கொளுத்துறது, புஷ்வானத்தை கையிலே கொளுத்துறது, சங்கு சக்கரத்தை கையை விட்டு சொல்கிறது எல்லாம் வேணாம். ஏன்னா இப்போ தான் எல்லாமே முடிச்சிட்ருக்கேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சேஃபாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க, ஓகேங்களா? நமக்கு அதுதான் முக்கியம், ஏன்னா நமக்கு வேலை தான் முக்கியம். அடுத்த வருஷம் ஒரு போலீஸ் ஆகிட்டு கூட நம்ம தீபாவளியை பார்த்துக்கலாம், ஒரு பட்டாசு வச்சு சுற்றி போடலாம். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் சேஃபாக கொண்டாடுங்க, எதையுமே அடிபட்டுக்கலாம் வேணாம், ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பி சேஃப், ஓகேங்களா? ஸோ ஹாப்பி தீபாவளி டு ஆல், ஓகேங்களா? ஸோ அடுத்தது அட்மிஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி முடிஞ்சு வருகிற திங்கக்கிழமை 8ஆம் தேதி, ஓகேங்களா? 8ஆம் தேதி வந்து பிசிக்கு, அதாவது அடுத்த திங்கக்கிழமை 8/11/2021 திங்கக்கிழமை பிசிக்கும், அதே மாதிரி 10/11/2021 புதன்கிழமை எஸ்ஐக்கு இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம், போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்துக்கும் வந்து கோச்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம்ஸ்க்கும் தமிழ் மீடியத்துக்கும் பைலிங்குவலில் தான் கிளாஸஸ் போகும். பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை கிளாஸஸ். ஸோ அட்மிஷன் டேட் ஞாபகம் இருக்கா? பிசிக்கு வந்து 8/11/2021 திங்கக்கிழமை, எஸ்ஐக்கு வந்து 10/11/2021 புதன்கிழமை. ஸோ இந்த இரண்டு நாட்கள் வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் எஸ்ஐ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் செப்பரேட்டாக இருக்குது, தமிழ் மீடியம் எஸ்ஐ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தமிழ் மீடியம் மெட்டீரியல் செப்பரேட்டாக இருக்குது, பிசிக்கு புக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ எல்லாருமே மெட்டீரியல்ஸ் இலவசமாக வந்துடும், கோர்ஸ் ஃபீஸ்லேயே அதெல்லாம் ஆட் ஆகிடும். ஸோ டெஸ்ட் பேச்சஸும் அதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேணா, ஹாஸ்டலுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய அட்மிஷன் ப்ரொசீஜர், அட்மிஷன் டேட்ஸ் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அட்மிஷன் போடணும்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து கீழே டிஸ்பிளே ஆகிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அன்னைக்கு வந்து டேரெக்டாக அட்மிஷன்ஸ் போட்டுக்கோங்க, ஓகேங்களா கைஸ்? ஓகே. ஸோ எக்ஸாம் நெருங்கிடுச்சு. ஸோ உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வளர்க்குற விதமாக ஒரு சின்ன ஸ்டோரியோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டோரி அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்காரு. 50 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு நஷ்டம், நிறைய கம்பெனியோட ப்ரொடக்ஷனாக இருக்க உற்பத்தி பண்ணித்தர அந்த கம்பெனியிலே ஒரு 50 crores வந்து லாஸ் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப துவண்டு போயிட்டார். ஸோ போயிட்டு ஒரு யாருக்குமே சொல்லாமல், அவங்க எம்ப்ளாயிஸ்க்கெலாம் யாருக்குமே சொல்லாமல் போய் ஒரு பார்க்கில் உட்காந்துட்டார். ஸோ ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு அவர் பாட்டுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அங்கே வந்து ஒரு பெரியவர் வந்து, ஏன்பா சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டுருக்கார். இல்லை, நான் மிகப்பெரிய ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், அதில் 50 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, இந்த நஷ்டத்துக்கு என்ன காரணம் தெரியாமல் நான் வந்து பயந்து போய் தான் இங்கே உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ வந்து அந்த பெரியவர் என்ன பண்ணாரா, தன் தக்குன்னு தன்னுடைய பேக்கெட்லேருந்து ஒரு செக் புக் எடுத்து அதில் 500 கோடி ரூபாய்க்கு செக் போட்டு, இந்த 500 கோடியை வந்து வித்ட்ரா பண்ணி உன்னுடைய கடன் அடைச்சிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்து அடுத்த வருஷம் இந்த கடன் இதே நாளில் எனக்கு இந்த காசை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டோன்னே, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட பேரை சொல்லி உங்களுக்கு தெரியுமா, அவர் அவர் தான் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இவர் இந்த 500 கோடி செக்கை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கம்பெனியே வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ட்ராவை திறந்து அதில் வச்சு கூட்டிட்டாராம். ஸோ இந்த பணத்தை நம்ம தொடக்கூடாது, இது நமக்கு ஒரு பணமாக வந்திருக்கு, இதை தொடாமே நம்ம என்ன தான் தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணோன்றத அலசி ஆராய்ச்சி இதற்கு முன்னாடி பண்ண எல்லா தப்புகளையும் சரி செஞ்சு அவங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட கூப்பிட்டு பேசி எல்லா தவறுகளையும் சரி செய்து அந்த கம்பெனி ஒரு வருடத்தில் 550 கோடி ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கு. அதாவது எப்படி அந்த 500 கோடியை தொடாமல் இவரே தன்னுடைய தவறுகளெல்லாம் திருத்தி 550 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் சம்பாதிச்சு, ஓகே, அந்த பெரிய அவர் கொடுத்த ஒரு செக் தான் நம்மளை இன்னைக்கு இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிருக்கு, அடுத்தவங்க காசு நம்ம ஏன் வாங்கணும், நம்ம பண்ண தப்ப நம்மளே அலசி ஆராயலமேன்னு சொன்னதுனால தான் நமக்கு இப்படி வந்துச்சு சொல்லிட்டு அதே 500 கோடி செக் எடுத்துட்டு வந்து என்ன பண்றாரு, அதே 500 கோடி செக் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறாரு, எடுத்துட்டு அந்த கார்டன் வராரு. ஸோ ரிட்டர்ன் தரணும் அப்படின்றதுனால. ஸோ செக் எடுத்துட்டு வந்து அந்த பெரியவரை தேடிட்டு இருக்கும்போது அதே நாள் அதே பெரியவர் ஒரு வயதான பெண்மணியோட ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஸோ அந்த வயதான பெண்மணி கூட கூட வரும்போது திடீர்னு அந்த பெரியவர் காணாமல் போயிட்டுறாரு. அப்போ வந்து இவர் போய் கேட்குறாரு, எங்கங்க உங்கள் கூட அந்த பெரியவர் ஒருத்தர் காணும்னா, ஏன் தம்பி உங்களுக்கு அவர் எதனா தொல்லை பண்ணாருன்னா, இல்லை இல்லை அவர் எங்கெங்க தொல்லை பண்ணாரு, எனக்கு திருத்திய மகானே அவர் தான், 500 கோடி ரூபாய்க்கு செக் கொடுத்தாரு, அதை வச்சு தான் நீங்கள் நான் டெவலப் ஆயிருங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை
அவருக்கு வேற வேலையே இல்லப்பா, இந்த மாதிரி தான் அது ஒரு பைத்தியம், அது இப்படிதான் செக் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒரு பைத்தியத்தாலேயே ஒரு மிகப்பெரிய முதலாளியை திருத்தி எடுத்துட்டு வர முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அவர் சொன்ன ஒரு வேர்டு அந்த 500 கோடி செக்கு தான் வந்து யாரோ ஒரு பணத்தை நம்ம வாழணுமா, நம்ம பண்ண தப்ப நம்மளே திருத்தி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்க வச்சிருக்கு. அந்த மாதிரிதான் காவலர் தேர்வு எழுத போறீங்களா, நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண தப்புகள் எல்லாம் திருத்தி இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகளை அதை தவறுகளை செய்யாம உங்க தப்புகளை நீங்க கலைஞ்சு எரிஞ்சீங்களாலே வெற்றியை வந்து எளிமையா அடைஞ்சிடலாம். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த ஸ்டோரி சொன்னேன். ஸோ தன்னம்பிக்கை வேணும், ஃபர்ஸ்ட் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வேணும், இது என்னால முடியும் இதுக்காக தான் நான் அப்படின்ற நம்பிக்கை நீங்க வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் வரக்கூடிய தேர்வுகளை எளிமையா சமாளிச்சு எளிதில் வெற்றி அடையவும் முடியும். ஓகேவா, இதுதான் எங்க பக்கம் இருந்து நாங்கள் முன்வைக்கிற கருத்து. ஸோ இந்த பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது, இந்த பேட்சஸை ஸ்டார்ட் ஆகிற பேட்சஸ் நல்லா பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய காவலர் தேர்வில் ஒரு காவலர் யூனிஃபார்ம் எடுத்து நீங்கள் மாட்டணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா கைஸ், ஸோ பார்க்கலாம். ஓகேவா கைஸ், ஸோ தேங்க்யூ.